வணக்கம் ஜிவி கிரியேஷன் தினம் ஒரு தகவல் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் இது போல நிறைய வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவின் பத்து அவதாரத்துக்குள் அடங்கும் மனிதன் பிறப்பு இறப்புக்கான தத்துவங்கள் வாங்க நண்பர்களை பார்க்கலாம் மனிதன் பிறந்தது முதல் இறப்பது வரை ஒவ்வொரு நிலைகளாக கடந்து வருகின்றான் அந்த படிநிலையை விஷ்ணுவின் வெவ்வேறு காலகட்டங்களில் தோன்றிய அவதாரங்கள் எப்படி பிரதிபலிக்கின்றன என்று பார்க்கலாம் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் தாயின் வயிற்றில் கருவாக உருவாகி மீனைப் போல தாயின் வயிற்றில் இரத்தத்தோடு இரத்தமாக பனிக்குட நீரில் நீந்தி பின்னி வெளியே வந்து பிறப்பது மச்ச அவதாரத்தின் குறியீடாக இருக்கிறது இரண்டாம் அவதாரம் குர்ம அவதாரம் குர்மம் என்பது ஆமையை குறைக்கும் ஆமை பிறந்து மூன்று மாதங்கள் ஆன பிறகுதான் தலையை தூக்கி நிமிர்ந்து பார்க்கும் தன்மை கொண்டது மனிதனும் அப்படித்தான் குழந்தையாக பிறந்து மூன்று மாதங்கள் கழித்துதான் கவிழ்ந்து படுக்க வைத்தால் தலையை நிமிர்ந்து பார்க்கும் மூன்றாம் அவதாரம் வராகு அவதாரம் மனிதன் குழந்தையாக பிறந்து ஆறாவது மாதம் கழித்து கால்களை மடக்கி முட்டி போட்டு பன்றி குட்டிகளைப் போல எழ ஆரம்பிக்கும் பருவம் அது அதனால் அந்த பருவம் வராகு அவதாரத்தோடு தொடர்பு படுத்தப்படுகிறது நான்காம் அவதாரம் நரசிம்ம அவதாரம் பிறந்த குழந்தை தவள ஆரம்பித்த பின் எழுந்து நிற்க பழக தொடங்குவது எட்டாம் அதற்கு பின்புதான் பருவத்தில் குழந்தையை நன்றாக கவனித்தால் தெரியும் கையில் என்ன கிடைத்தாலும் அதை வாயில் வைத்து கடிப்பதும் கையில் கிடைத்த பொருள்களை கிழிக்க தொடங்குவார்கள் அதனால் மனிதனின் இந்த பருவம் இரணிய கசிப்புவின் உடலை கிழித்த நரசிம்ம அவதாரத்தோடு தொடர்பு படுத்தி கூறியிருக்கிறார்கள் ஐந்தாம் அவதாரம் வாமன அவதாரம் பிறந்த குழந்தை ஒரு வயதை தொட்டதும் தன்னுடைய சிறிய மெல்ல பாதங்களை தரையில் வைத்து ஒவ்வொரு அடியாக எட்டி வைத்து நடக்க பழகும் வாமன அவதாரத்தில் விஷ்ணுவும் தன்னுடைய சிறிய அடிகளால் இந்த பிரபஞ்சத்தை அளந்து காட்டுவார்கள் அதனால்தான் இது வாமன பருவம் என்று சொல்லப்படுகிறது ஆறாம் அவதாரம் பரசுராம அவதாரம் இதற்கு முன்பு வரை குழந்தைய பருவத்தை குறித்த அவதாரங்கள் பரசுராம அவதாரத்தில் இருந்து வளர்ந்த இளமை பருவத்தை குறிக்க தொடங்குகிறது நன்கு வளர்ந்து குடும்ப பொறுப்புகள் தாய் தந்தையருக்கு கடமையாற்ற வேண்டும் என்பதை குறிக்கவே பரிசுராம அவதாரம் குறியீடாக அமைகிறது ராம அவதாரம் இளம் பருவத்தில் மனதை ஒருமுனைப்படுத்தி எங்கும் அலைய விடாமல் தனக்கே உரிய ஒரு பெண்ணை மணந்து அவளுக்கு உண்மையாக ஒருவனுக்கு ஒருத்தி என்று நெறி தவறாமல் வாழ்ந்து காட்டினார் ராம அவதாரத்தில் எட்டாம் அவதாரம் பலராம அவதாரம் மனிதனானவன் திருமணத்துக்கு பிறகு சிறந்த இல்லறவாசியாகவும் மனைவிக்கு நல்ல கணவனாகவும் இருப்பது மட்டுமின்றி உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் இந்த ஊர் உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் அன்போடு அனுசரித்து அவர்களுக்கு தன்னுடைய கடமையை செய்வதுதான் பலராம அவதாரத்துடன் கூடிய தொடர்பு அதற்குத்தான் தான் எடுத்துக்காட்டாகத்தான் பலராமன் இருக்கிறார் ஒன்பதாம் அவதாரம் கிருஷ்ண அவதாரம் முதுமை பருவத்தில் செய்ய வேண்டிய விஷயம் என்னவோ அதை வலியுறுத்துவது தான் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் முதுமை காலத்தில் எந்த விதமான உலகப்பற்றுமற்று இறைநிலையை உணர்ந்து தன்னுடைய அடுத்த சந்ததிக்கு சிறந்த மனிதனாக வாழ்க்கைக்கான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வழிகாட்டுவதுதான் இந்த பருவம் பத்தாம் அவதாரம் கடைசி அவதாரம் கல்கி அவதாரம் மனித வாழ்வின் இறுதிக்கட்ட மீது பிரபஞ்சத்தின் இறுதிக்கட்டம் இந்த கல்கி அவதாரம்தான் இந்த காலகட்டத்தில் இறைநிலையில் ஒன்றில் கலந்து எல்லாவற்றையும் தனக்குள்ளாகவும் எல்லாவற்றிலும் தன்னையும் காணுகின்ற அறிவு மற்றும் ஞானத்தின் முழுமையை உணர்ந்து முக்தி நிலையை அடைவது தான் இந்த கல்கி அவதாரம் சேனல் பார்த்த அனைவருக்கும் அன்பான நன்றிகள் வாழ்க வளமுடன்